அது மஸ்கட் விமான நிலையம். ஏர் இந்தியா விமானம் அப்பொழுதுதான் தரையிறங்கி தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. நிகழ்ச்சி நடந்த ஆண்டு 1994. அப்போது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் அரசு முறை பயணமாக மஸ்கட்டிற்கு பிரயாணம் செய்கிறார். விமான நிலையத்திற்கு வெளியே மிகுந்த பரபரப்பான சூழல். அதைவிட அங்கிருந்த பயணிகளையும் பணியாளர்களை அங்கிருந்த பணியில் இருப்பவர்களையும் மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அந்த நிகழ்வு. மஸ்கட்டினுடைய மன்னர் விமான நிலையத்திற்கு வந்திருந்தார் இந்திய ஜனாதிபதியை வரவேற்பதற்காக. மஸ்கட்டில் அந்த இராஜாங்கத்தில் ஒரு மரபு ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்பட்டது. அதாவது எந்த நாட்டினுடைய தலைவராகட்டும் ராஜாவாகட்டும் மன்னராகட்டும் பிரிட்டிஷ் குயினாகட்டும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாகட்டும் யார் வந்தாலும் விமான நிலையம் வரை சென்று வரவேற்க மாட்டார்கள். அவர் வந்து அவர்களுடைய அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு மஸ்கட் ராஜாவினுடைய மாளிகைக்கு வந்த பின்புதான் அங்கு வெளியில் வந்து வரவேற்பார்கள். இந்த மரபையும் மீறி அந்த மஸ்கட் மன்னர் விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். அதை விட அவர் பண்ண அந்த காரியம் அடுத்த காரியம் பார்ப்பவர்களை எல்லாம் புருவத்தை உயர்த்த செய்தது. ஏன்னா சங்கர் தயாள் சர்மா கொஞ்சம் வயசானவர், கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சி தான் நடப்பார், அப்படி நடக்கிறதே கஷ்டப்படுவார். இந்த மன்னர் பரபரன் வென்று அந்த விமானம் அந்த கீழே தரையிறங்கி அந்த படிக்கட்டு வந்தவுடன் பரபரவென்று மேலே ஏறி அவர் அமர்ந்திருந்த இருக்கைக்கு சென்று அவரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு கீழே இறங்கி வந்தாராம். அதை விட அதுக்கு மேலே ஒரு காரியம் மன்னர் வெளியில் வந்தவுடனே அந்த சங்கர் தயாள் சர்மா அவர்களை அழைத்து கொண்டு செல்ல அந்த கார் காத்திருந்தது. அந்த கார் டிரைவர்கிட்ட அப்படி நீ வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மன்னர் மஸ்கட்டினுடைய மன்னர் தான் காரை ஓற்றிக்கொண்டு சங்கர் தயாள் சர்மா அவர்களை அந்த அவருடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டுவிட்டு தன்னுடைய மாளிகைக்கு சென்றாராம். செல்லும் பொழுது பத்திரிகைக்காரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். இது மரபை மீறிய செயல் இல்லையா? எப்படி நீங்கள் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் ஆஃப்டர் ஆல் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், இந்தியாவினுடைய ஜனாதிபதி, அவரை வரவேற்க விமான நிலையம் சென்றதும் மட்டும் இல்லாமல் அவர் இருக்கைக்கு சென்று கூட்டி வர வேண்டுமா? மரபை மீறிய செயல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை சூழ்ந்து கொண்டு கேட்டார்களாம். அப்போ அந்த மன்னர் சொன்னாராம், சங்கர் தயாள் சர்மா அவர்கள் இந்திய ஜனாதிபதி என்பதற்காக நான் இதனை இத்தனை பெரிய காரியத்தை நான் செய்யவில்லை. அவர் இருக்கைக்கு சென்று வரவேற்க, அவர் ஜனாதிபதியாக இருந்த காரணத்தினால் வரவேற்க செல்லவில்லை. நான் இந்தியாவில் பயின்ற மாணவன். இந்தியா எனக்கு பலவிதமான கல்வியை போதனை செய்தது. அது மட்டும் இல்லை, பூனாவில் நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள். குருவை போற்றுவது மாண்பு, அதைத்தான் இன்று அந்த கடமையை தான் நான் இன்று செய்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று போற்றி வாழ்ந்தது நம்முடைய சமுதாயம். உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த